ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் நந்தினி. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு, கொஞ்சம் கேவலமாக கூட இருக்கும், ரொம்ப மெதுவாக கேட்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு இப்போ வர வர அந்த நூல் பைப்பிங் இருக்குல்ல, இது மேலே கொஞ்சம் கிரேஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு வீடியோஸ் பார்த்ததில் வந்து இந்த நூல் பைப்பிங் வச்சு திருப்பும் போது ஃபினிஷிங் வேறு லெவலில் வருது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சது, நான் அந்த டெய்லரிங் ஃபீல்டில் வந்ததுலேருந்தே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நூல் பைப்பிங் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக இந்த உருட்டு பைப்பிங் நம்ம வைப்போம் இல்லை, நார்மலாக கிளாத்தில் அது மாதிரி தான் வச்சுருக்குறேன். ஆனால் இந்த நூல் பைப்பிங் சூப்பராக இருக்குதுங்க, ஃபினிஷிங் வேறு லெவலில் வருது. இந்த ப்ளவுஸோட டிசைனோட ஐடியா என்னென்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இந்த ஃபுல் டிசைனுமே இந்த லேஸும் கோல்டு கலர் லேஸும் இந்த நூல் பைப்பிங் வச்சு தான் இந்த டிசைன். அப்புறம் இந்த கிளாத் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வைக்க போகிறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு சில பர்சனல் இஷ்யூஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு 3 days நான் என்னென்னா ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா, 3 inch நம்ம வந்து துணி கட் பண்ணி இந்த லீஃப் டிசைன் பேக் சைடில் வந்து லீஃப் டிசைன் ஃபுல்லாக கைக்கு முன்பாரத்துக்கு பேக் சைடுக்கு எல்லாமே பைப்பிங் கொடுத்து திருப்பிக்கிறோம். நார்மலாக திருப்பலை, பைப்பிங் கொடுத்து திருப்பிக்கிறோம். இதுவே நார்மல் ப்ளவுஸ்க்கெலாம் நீங்கள் வந்து கழுத்து பீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கழுத்து பீஸ் கொடுக்காமல் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நூல் பைப்பிங் கொடுக்கும்போது நல்லா கிரிப்பாக நிற்கும், நல்லாயிருக்கும். அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ எப்பவும் போல் ரோப்புக்கு அடிக்கிற மாதிரி ஓரத்தில் அடித்து திருப்பி அந்த லீஃப் மாதிரி மடித்து மடித்து வச்சு அப்புறம் பீட்ஸ் கொடுக்குறது தான், அவ்வளோதான் டிசைனே. மற்றபடி பேக் சைடு லேஸ் வைக்கல, கைக்கு அப்புறம் முன்பார்ட்டுக்கு அதுக்கெலாம் பைப்பிங் வச்சு லேஸ், அவ்வளோதான் டிசைனே. இதுக்கு வந்து நான் ஒரு 300 வாங்குவேன். நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கிறது கடைசியாக வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நேரத்தெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். இந்த ஒரு 2-3 நாளாகவே இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் டிப்ரெஷனில் தாங்க போயிட்டுருக்குது, கடுப்பாக போயிட்டுருக்குந்துச்சு. அதில் நான் பர்சனலாக என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் யூடியூப்பில் பேசுகிறேன்ல, நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க எப்படியும் ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் பற்றி பேசுகிறீங்க, உங்களை யாருமே கேட்டது இல்லையா அப்படின்ட்டுலாம் கேட்டீங்க. பர்சனலாக அவங்க எனக்கு என்ன கேட்க மாட்டாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ வந்து என்னை தப்பாக பேசியிருக்கிற, நீ தப்பாக பேசினதுக்கு தான் நான் உனக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி ரிப்ளை கொடுக்கும்போது நீ என்னை தப்பாக பேசினதுனால தானே உரைக்குது உனக்கு, இல்லைன்னா உரைக்காது இல்லை. குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். அப்போ நீ என்னை பேசியிருக்கிறீல, அதனால தானே உனக்கு குறுகுறுக்குது. சீரியஸாக என்னை வந்து கேட்குறாங்க, வீட்டில் நடக்கிறதெல்லாம் போட்டியே, இதெல்லாம் குடும்பம் நடத்துகிற பொம்பளைக்கு அழகா அப்படின்னு கேட்குறாங்க. சீரியஸாக எனக்கு ஒன்றும் தொண்டை வேணும் சரியில்லை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் என்ன அப்படி தப்பாக போட்டேன் கமெண்ட்ஸ்? என் சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு போங்க, நான் என்ன அப்படி தப்பாக வீடியோஸ் போடுறேனா, கரெக்டாக வீடியோஸ் போடுறேனா, இல்லைம்மா நீ கரெக்டான வேவில் தான் போயிட்டுருக்குற அப்படின்னு. இல்லை சீரியஸாக என் ஹஸ்பண்ட்லாம் என்னை கேள்வி கேட்டது இல்லைங்க. அவர்கிட்ட நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லலை சேனல் வச்சுருக்குறேன்னு. என் ஃப்ரெண்டு அவரோட சித்தப்பா பொண்ணு அவங்க சொன்னாங்க, நந்தினி இப்படி சேனல் வச்சுருக்குறா அப்படின்ட்டு. என்கிட்ட நானும் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட நீ சேனல் வச்சுருக்குறியாமே அப்படின்ட்டு அவர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் இக்னோர் பண்ணிடுறேன், இதை விட்டு வெளியே வந்துடுறேன், நான் இனிமேல் வீடியோஸ் போடல அப்படின்னா. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உன் மனசுக்கு பிடிச்சதை நீ பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வரைக்குமே நீ என்ன இப்படி வீடியோஸ் போடுற, அவர் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் திட்டுவார். அந்த ரீல்ஸ் போடும் போது ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறல, அதுக்கு மட்டும்தான் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டுவார். மற்றபடி நீ என்ன அப்படி வீடியோஸ் போடுற, நீ என்ன அப்படி பேசுகிற இப்படி பேசுகிறேன்னு என்னை ஒரு நாள் கூட அவர் கேட்டதில்லை. இந்த தேவையில்லாத ஆணிங்க தான் கேட்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீரியஸாக இப்போவும் சொல்கிறேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் நான் தப்பாக பேசுகிறேனா ரைட்டாக பேசுகிறேன்னா. நான் தப்பாக பேசுகிறதா இருந்தால் இந்நேரம் அவர் என்னை கேட்டிருப்பார், ஏன் நீ இப்படி பேசுகிற, உனக்கு தான் வாய் இருக்குதுன்னு நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை நீ வந்து கேட்ட, என் முன்னாடிலாம் கவரிங் போட்டு வராத அப்படின்னு நீ சொன்ன, அது என்னை பாதிச்சிச்சு, என்னை மன ரீதியாக பாதிச்சிச்சு. அதனால் நான் ரிட்டர்ன் சொன்னேன், இதில் தப்பு ஒன்றும் இல்லையே, இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் அடிக்க அடிக்க குணு, நீங்கள் அடிக்க அடிக்க நாங்கள் குணியணும், நீ திட்ட திட்ட நாங்கள் வாங்கிக்கணும்,
நாங்கள் ரிட்டர்ன் பேசினா அவங்க வலிக்குது. அவளுக்கு பாரு அவளுக்கு என்ன திமுறா, அவள் எப்படி பேசுகிறா அப்படிம்பிங்க. அதுவே நீங்கள் பேசும்போது இதெல்லாம் நேரம் ஒரு செகண்ட் ஆகும் உன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு. எனக்கு உன் மூஞ்சிலே பிடிக்க எனக்கு விருப்பம் கிடையாது. உன் இதை போய் நான் ஃபோன் பண்ணி பேசுவேனா? நான் தான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லிட்டேன், என் புருஷன் என் புள்ள என்னை கேள்வி கேட்கட்டும், அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். வேறு எந்த டேஷுங்களுக்கும் கேட்குறதுக்கு அருகாத கிடையாது. வேறு எந்த டேஷுங்களும் என் லைஃப்பில் குறுக்க வரக்கூடாது. நீ ஆகாது, நீ வேண்டாம் அப்படின்னு நான் விளங்கிட்டேன். நீ என் லைஃப்பில் இருந்தால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் விளங்கிட்டேன். இன்னும் எதுக்கு நான் உனக்கு பயந்துக்கணும்? நீ பயந்துக்கிற அளவுக்கு நீ என்ன ரெண்டு கொம்பு ரெண்டு இப்படி எப்படி சொல்கிறது, உன்னை பார்த்தா பயமாக இருக்கிறதுக்கு என்ன ரெண்டு கொம்பு வச்சிக்கிட்டுருக்குறியா? ஓ, வேலை என்னமோ அதை பாரு, என் வேலை என்னமோ அதை நான் பார்ப்பேன். நீ என்னை பற்றி பேசுகிறதுனால்தான் ரிட்டர்ன் நான் பேசுகிறேன். இல்லைன்னா நான் என்ன பைத்தியமா? எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டாட்டுதா? என்னை பார்த்தா லூசு மாதிரி ஏதாவது தெரியுதா? சீரியஸாக சொல்கிறேங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை வேறு ஒரு பொம்பளைக்கு பொண்ணுக்கு இருந்தால் அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை, நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் இதை மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டுலாம் நான் நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நான் வந்து என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி நடந்தப்பேன், நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. தேவையில்லாத சில டேஷுங்க என் லைஃப்பில் குறுக்க வந்துட்டுருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன். சும்மா சும்மா என்னை நோண்டிங்கன்னா நல்லா இருக்காது. அது என் பேட் கமெண்ட்ஸ் போடுறவனுங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இஷ்டந்தான் வீடியோஸ் பாரு, இஷ்டம் இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஓ, வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஒரு அளவுக்கு தான் திருப்பி வந்து என்னை பேசுனீன்னா நல்லா இருக்காது. திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். அந்த வீணா போன டேஷுங்களை பற்றி பேசி வேஸ்ட்டாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போக வேணாம். இதுக்கு மேலே இதுவுமே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். ஃபைனலாக சொல்கிறேன், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். நல்லா இருக்காது. நான் திரும்பி ஏதாவது என்னை பேசுகிற மாதிரி வச்சுன்னா உன் பேர் மென்ஷன் பண்ணியே பேசுவேன். உனக்கு உன் நம்பர் என்கிட்ட இல்லாமல் கால் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நீ என்ன பண்ணுற, நீ எங்கே ஊற சுற்றுற, நீ எங்கே போயிட்டுருக்குறன்னு வாட்ச் பண்ணுறது என் வேலை இல்லை. நான் போகிறத நீ வாட்ச் பண்ணுறியா? மூடிக்கிட்டு வாட்ச் பண்ணு சரியா? அவங்ககிட்ட போய் நான் சொல்கிறது, இவங்ககிட்ட போய் நான் சொல்கிறது, குடும்பத்தில் பிரச்சனையை பண்ணி விடுறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இவ்வளோ நாள் நீ என்னை பொறுமையாக தான் பார்த்துருக்குறேன், நந்தினி பொறுமையாக இருக்கிற அப்படின்னு. நீங்களாம் எனக்கு கொடுக்குற டார்ச்சருக்கு நான் வேறு மாதிரி பேசிவிடுவேன், வேறு மாதிரி நடத்திடுவேன். பொட்டப்பிள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன். நீ யாரோ நான் யாரோ, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் புருஷன் கேள்வி கேட்கட்டும் நான் சொல்லிக்கிறேன், என் புள்ள என்னை கேள்வி கேட்கட்டும் நான் சொல்லிக்கிறேன். மூணு முடிச்ச போட்டவன் அவன் கேட்கட்டும், நீ யார் கேட்கறதுக்கு? இன்ன வரைக்குமே சொல்கிறேங்க, நான் செருப்பை போட்டுக்கிட்டு கிளம்பணுங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் இது வரைக்குமே இருந்துச்சு. சில டேஷுங்க பண்ண வேலை அப்படியே லைஃப் டோட்டலாக மாறிப்போச்சு. ஏன்டா வாழ்கிறோம், என்னடா வாழ்க்கை, அது மாதிரிலாம் தோணிக்கிட்டு இருக்குது. இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப்னால் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னை சீண்டாதீங்க, நானும் இருக்கிறதே பெரிய விஷயம். என்றைக்கோ மருந்து குடிச்சிட்டு என்றைக்கோ தூக்கு மாட்டிட்டு செத்து போக வேண்டியனா, இன்றைக்கி உங்கள் எல்லாத்து முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்னா நான் அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும், நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறீங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு டிப்ஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பைப்பிங் வச்சு திருப்பும் போது லைனிங் துணி மெயின் கிளாத்துக்கு சென்ட்ரா ஆப்போசிட் பார்த்த மாதிரி, அந்த உருட்டு பைப்பிங் வந்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி, நம்ம தையல் விடுற பக்கம் இல்லாமல் ஆப்போசிட் வெளியே திருப்பும் போது அது மட்டும் தனியாக வர மாதிரி. இப்போ நான் வச்சுருக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு புரியும், அது மாதிரி தான். நீங்கள் திருப்புனீங்கன்னா ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தான் எனக்கு முன் பார்ட்டு மட்டும் ஃபினிஷிங் வரல. நெக்ஸ்ட் டைம் போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேன். கை பின்னாடி கழுத்து பட்டி பீஸ்க்கு வேறு லெவலில் ஃபினிஷிங் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஃபினிஷிங் இருந்தால் தான் அங்கே ஒர்க் நல்லாயிருக்கும். நான் ஃபைனலாக சொல்கிறேங்க, இதுக்கும் மேலே தேவையில்லாத ஆணிங்களை பற்றி நம்ம சேனலில் வராது. அதுங்க எக்கட கத்தி நாய் வந்து சூரியனை பார்த்து குலைக்குது அப்படின்னா சூரியனுக்கு நஷ்டம் இல்லை, நாய்க்கு தான் நஷ்டம். அந்த நாய் என்னை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும், இதுக்கு மேலே கேவலமாக என்னால் எதுவுமே பேச முடியாது.
பேர் சொல்லி சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. சீரியஸாக சொல்கிறேங்க, ரெண்டு நாளும் அவ்வளோ டிப்ரெஷன். என்னடா நான் பாட்டுக்கு இப்போ என்னங்க தப்பு, நான் பாத்திரம் வளர்க்குறது, நான் வீடு கூட்டுறது, நான் என்ன சேனல் வச்சுருக்கிறேன், லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் வச்சுருக்கிறேன், லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்கிறேன், இதில் வீடியோஸ் போட்டேன். சில பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது என் சேனலோட கண்டென்ட் என்னன்ட்டு. திரும்பவும் சொல்லிக்கிறேன், என்னோடது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோ, பியூட்டி கண்டென்ட். ரெகுலர் ரொட்டீனில் நான் என்னென்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன்னால் எப்படி ப்ரிப்ரேஷன் ஆகிறேன், என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த லைஃப் ஸ்டைலாக ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ரீசன்ட் டைமில் கட்டிங் வீடியோஸ், ஸ்டிச்சிங் வீடியோஸ், டெய்லர்ஸ்லாம் நம்ம வீடியோஸ் அதிகமாக பார்க்குறதுனால கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். விருப்பம் இருந்தால் என் சேனல் பார்க்கலாம், விருப்பம் இல்லையா இன்னொரு படி போயிட்டே. எனக்கு வந்து என்னோடய நிம்மதி கெடுதுங்க, சீரியஸாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து என்னோடய நிம்மதி கெடுது. நான் என்னோடய நிம்மதி கெடுற மாதிரி இருக்கிறவங்களும் நான் என் பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டேன். அப்படியும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா பேச மாட்டேன், அப்படி தான் நான் இருப்பேன். இப்போ என்ன நினைக்கிறேன்னா, சரி போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கும் மேலே அந்த வேஸ்ட்டான ஆணிங்களை பற்றி பேச வேணாம், ரிலேட்டிவ்ஸ் பற்றி இழுக்க வேணாம், எக்கேட கெட்டுப்போ, என்னமோ பண்ணு போ, அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சது, உன் தகுதி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். அதுதான் யோசிச்சிருக்கிறேன். மறக்காமல் நாம் யோசிக்கிறதெல்லாம் தப்பாக ரைட்டாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா, உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். லைஃப்பில் பிரச்சனை வரலாம், லைஃபே பிரச்சனையாக இருக்கக்கூடாது. என் லைஃப்பெல்லாம் குப்பலாரி வச்சாலும் அளவுக்கில் பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் நம்மளோட ரெகுலர் லைஃப் ரொட்டீன் பாதிக்கக்கூடாது. இப்போ நான் கடைக்கு வராமல் வீட்டில் உட்காந்துருந்தா எனக்கு ஒரு 10 ரூபாய் காசு தரத்துக்கு ஆள் இருக்கா? ஒரு பாலுக்கு நான் கூட மாமியாரியோ இல்லை அம்மாவையோ அப்பாவையோ ஹஸ்பண்டியோ தான் கேட்கணும். இப்போ நான் கடைக்கு வரேன், எனக்கு தேவைன்னா நான் வாங்கிப்பேன். தெரியும் எங்களோட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ரெகுலராக நம்ம ஒர்க்கை குறைச்சிக்காதீங்க. ஒரு நாள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு நாள் ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. பிரிஸ்காக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி ஒரு 4-5 ப்ளவுஸும் தைச்சி வச்சுக்கோங்க. டயர்டாக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி ஒரு 1-2 ப்ளவுஸும் தைச்சி வச்சுக்கோங்க. ரீசன்ட் டைமில் நம்ம 1 ப்ளவுஸ் வீடியோஸே 3 நாளாக போடல, ஏன்னா 3 நாளாக கடை வேலை கரெக்டாக நடக்கலை. ஒரு நாள் குழந்தைய பார்க்குறதுக்கு, ஃப்ரெண்டோட குழந்தைய பார்க்குறதுக்கு வெளியே கிளம்பிட்டேன். நேற்று பாவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குற அன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணோடனே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஒவ்வொருத்தட்டையும் போய் நான் நல்லவன் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போகிறேங்க. நான் பேசுகிறது தப்பாக ரைட்டாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் மனசாட்சிக்கு தெரியுது நான் பேசுகிறது கரெக்டு அப்படின்ட்டு. குத்தமிழிஞ்சு குறுகுறுக்குன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என் வீட்டுக்கார் உண்மையாக சொல்கிறேங்க, காட் ப்ராமிஸ், இன்ன வரைக்கும் என்னை என்ன ஏதுன்னு கேட்கல. நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்கூட்டி வாங்கலான்னு இருக்கிறேன், கண்டிப்பாக ஸ்கூட்டி வாங்கினா உங்ககிட்ட ரிவீல் பண்ணிக்கிறேன். அது வந்து செகண்ட் ஹேண்ட் நாலு புதுசாக அப்படிங்கிற மாதிரி 5 மந்த் கழித்து தான் தெரியும், இப்போ தெரியாது. ஏன்னா இப்போ வாங்கினாலும் வேஸ்ட்டு தான், அதுக்கு இந்த வண்டியிலேயே போயிட்டு வந்துடலாம். இன்னும் 5 மாதம் ஆயிடுச்சுன்னா அவர் கூட்டிகிட்டு போக வருவார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம அவங்கள பற்றி பேசினா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். சாக்கடை மேலே கல்ல போட்டால் சாக்கடை நம்ம மேலே தானே தெரிக்கும். நமக்கு நம்ம பாப்பா கரெக்டாக இருக்கிறாளா, நம்ம ஹஸ்பண்ட் கரெக்டாக இருக்கிறாங்களா, அம்மா அப்பா கரெக்டாக இருக்கிறாங்களா போதும். யார் எப்படியே போட்டோம், ஃபினிஷிங் பாருங்கள், கையில் எப்படி பைப்பிங் ஃபினிஷிங் வந்திருக்குதுன்னு. இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுட் வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டீங்க, இது ஆல் இன் ஆல் ஒன் ஃபுட்டுங்க. ரைட் சைடும் தைச்சிக்கலாம், லெஃப்ட் சைடும் தைச்சிக்கலாம், ரைட் நடுவுலையும் தைச்சிக்கலாம், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரேட் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன். எனக்கு ரீசன்ட் டைமில் எப்படி இருக்குன்னா, பைப்பிங் மேலே ஒரு கிரேஸு, அப்புறம் கல்லேஸ் மேலே ஒரு கிரேஸ் இருக்குதுங்க. ஆனால் நிறைய கொசு கொசு கொசன்னு வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்பிளாக போகலாம், சிம்பிளாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சிம்பிளாக இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணது. பைப்பிங் வச்சு பேக் சைடுக்கு மட்டும் அந்த இதுக்கு ஒருக்கிற மாதிரி, பீட்ஸ்க்கு ஒருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து எப்போவும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வச்சேன். ஒரே ஒரு லேஸும் ஒரே ஒரு பைப்பிங் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து உண்மையாக உடம்பு சரியில்லைங்க, அதனால் வீடியோஸ் போட முடியல. இந்த வீடியோஸ் இன்னும் லோட் ஆகி அப்லோட் ஆகுறது எப்போ ஆகும்னு தெரில. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம
6000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். 10K வரும்போது கண்டிப்பாக செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். சூப்பராக வேறு லெவலில் நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்கம் வந்துச்சுன்னா கிவ் அவே வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோஸில் வர்றது எதுவுமே பேடு ப்ரமோஷன் கிடையாது. இது வரைக்கும் நம்மளை யாருமே பேடு ப்ரமோஷனுக்காக காண்டாக்ட் பண்ணது கிடையாது. அதனால் நீங்கள் என்னை நம்பி பார்க்கலாம். ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்க மாட்டேன். ரெகுலர் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். யார் எப்படி வேணாலும் போட்டுங்க, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போயிடுவோம். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸ் தான், அதான் சொல்லிட்டுல பைப்பிங் ஃபுல்லாக வச்சு திருப்பி இருக்கிறேன். பக்கத்தில் லேஸ் மட்டும் ஒரே ஒரு வரி லேஸ். அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க, ஹெவி ஒர்க் வேணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பின்னாடி லீஃப் டிசைன் வச்சுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சாரீ ஓரே அடித்து ஃபால்ஸ் வச்சுருக்கிறேன். இதுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 400 ரூபா அமௌண்ட் வாங்குவேன். நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சேனல்னால் பர்சனலாக நான் என்ன ஒரு ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லையா, இதிலேருந்து அமௌண்ட் வருதா, எதுக்கு சும்மா இதில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்குற அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது என்னோடய ட்ரீம், என்னோடய கனவு அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நிறைய பேர் தெரியாமல் புரியாமல் பேசிகிட்ருக்குறாங்க. பேசிகிட்ருக்கிறவங்க பேசிகிட்டு போகிறாங்க. நம்ம அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்க வேணாம். நடக்கிறது நடக்கட்டும், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறது, அப்புறம் எப்படி தைக்கிறது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அது மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் லைஃப் ஸ்டைல் வ்ளாக் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் வ்ளாகில் வந்து எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸும் வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் வருவேன். அதிகபட்சம் என் பாப்பா வருவாங்க, எங்கள் வீட்டுக்கார் வருவார், அவ்வளோதான் வருவோம். மற்றபடி யாரும் வரமாட்டாங்க. மேக்ஸிமம் இப்போ வந்து நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணி பண்ணி ரொம்ப சிம்பிளாக இப்போ ப்ளவுஸ்லேயே டிசைன் பண்ணுற மாதிரி தான், அது மாதிரி தான் தோணுது. நிறைய லேஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம், கல் லேஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஒரு டெய்லராக இருந்தீங்க, பவர் மிஷின்லாம் வச்சுருக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் கல் லேஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய லேஸ் வகையெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த சிங்கிள் ஃபுட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பைப்பிங் கொடுக்கறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். என் வாய்ஸ் ரொம்ப மெதுவாக கேட்டால் மன்னிச்சிருங்க. எவ்வளோ மெதுவாக எவ்வளோ நல்லா கேட்குது எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, தொண்டை கட்டி இருக்குது. நான் ரெக்கவர் ஆகி வந்தோடனே உங்களுக்கு ப்ளாக் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சாரி கட்டுறேன்னு சொன்னீங்களே, ஏன் கட்டலை அப்படின்ட்டு. அந்த வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு சிம்பிள் அர்ஜென்ட் ப்ளவுஸ் தான். இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொடுத்தவங்க தான். ஒரு 6 மந்த் முன்ஸ் வந்து ஒரு சுடிதார் கொடுத்தாங்க, இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக பக்காவாக நம்ம ஃபினிஷிங்லாம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே டாட் பிடிச்சிட்டு எப்போவும் போல் பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அவ்வளோதான், முடிச்சுக்க வேண்டிதான். பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணால் நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பீட்ஸ்க்கு ஒர்க்கணும், அப்புறம் ஊக்கு ஒர்க்கணும். இதை ரெண்டையும் பண்ணாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து பர்சனலாக இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு டெய்லரிங்லாம் இவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணுறோம், யாருக்கிட்ட கொடுக்குறோம், இல்லை செலவு பண்ணுறோமா அப்படின்ட்டு. உண்மையிலுமே எங்கள் வீட்டுக்கார் கேட்டதில்லை, என்ன சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு எனக்கு கேட்டதில்லை. அது வரைக்கும் சந்தோஷம் தாங்க. நம்மளை ஒரு அக்கா வந்து கேட்காமல் இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. இதை வந்து ஒரு பொண்ணுங்க பார்த்துட்ருக்குறீங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ் எப்படி வேணாலும் இருங்க, ஃபினான்ஷியல் ரீதியாக இண்டிபெண்ட்டாக இருங்க. நாளைக்கு உங்கள் வீட்டுக்காருக்கே ஒன்று முடியலனாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேறு லெவல் ஒரு சப்போர்ட், வேறு லெவல் ஒரு தைரியம். அது இப்போ தெரியாது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் தெரியும். ஹாப்பியாக இருங்க, போல்டாக இருங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு தேவையில்லாத ஆணியெல்லாம் நம்ம லைஃப்லேருந்து பிடுங்கிடலாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். இதுக்கு மேலே ரெகுலராக உங்களை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இந்த டைம்லேருந்து இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வ்ளாகாக ஷேர் பண்ணிக்கிறேன். டெய்லி நான் என்னென்ன ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கடைக்கு கிளம்பி வரேன், கடைக்கு என்னென்னலாம் கொண்டு வரேன், எப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், என்ன மாதிரி ஃபுட்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேவையில்லாத ஆணிங்களை பற்றி இனிமேல் பேசுவேணும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் தேவையில்லாத ஆணிங்க நம்மளை பேசுனுச்சிங்கன்னா நல்லாவும் இருக்காது.
அதையும் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நேற்று வீடியோஸ் வரல, சாரி, ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால தான் வரல. இன்றைக்குமே தொண்டை சரியில்லை, போய் ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போடணுமே அப்படின்னா இனிமேல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறது தாங்க வேலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்க. பேசிக் டு அட்வான்ஸ் நம்ம டெய்லரிங் கிளாஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எடுத்துகிட்ருக்குறோம். நம்ம நம்பர் வந்து அஃபிஷியலாக நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நந்தி லீவ்ஸ்.